இருக்கிறது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல ஜான்சியில் இருக்கோம். ஜான்சியில பாத்தீங்கன்னா தோசை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் மேப்ல, அதை தேடி போயிட்டு இருக்கோம். அதுல சார்ட் அவுட் பண்ணதுல ஒரு சிலதெல்லாம் நைட்ல தான் கடை போட்டிருந்தாங்க. ஒரு கடை இப்பவே இருந்துச்சு அண்ணா தோசை அப்படின்றது, அதை தேடி போயிட்டு இருக்கிறோம். தோசை வந்தாச்சு இங்க ப்ராப்பரா. தமிழ்நாடு தோசையே ஒரு கடை பார்த்தோம் TN81, ஆனா அது பாத்தீங்கன்னா ஈவினிங்ல தான் ஓபன் பண்றதா போட்டிருந்தாங்க. அதான் சரி, பெங்களூர் தோசைன்னு ஒன்று இருந்துச்சு. நம்ம கூட குரூப் ரைடரில் வந்த இன்னொரு ப்ரோ பார்த்திங்கன்னா அங்கே சாப்பிட்டுருந்தா அப்படி, சரி வேறு ஏதாவது கடை போகிற வழியிலே தேடிட்டு போகலான்னு போது தான் நீ கிடச்சி சரி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சாம்பாரில் நம்ம ஊர் சாம்பார்னு வராது. ஆ சட்னியாக பரவாயில்லையா? சட்னி பரவாயில்ல. ஆ ஓகே, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் தோசையை சாப்பிட்டுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா மசாலா தோசை. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே ரொம்ப ஹாட் கிளைமேட் வந்து ஹாட் வாட்டர் தனியாக பக்கெட்டில் தான் தருவோம் அப்படின்னா. ஹோட்டல் ஸ்ரீநாத் பேலஸ் தங்கியிருந்தோம். இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரமாக கொஞ்சம் அந்த சாரல் மலை இல்லாமல் இருந்துச்சு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாச்சு. இப்போ கிளம்புறோம். இப்போ இங்கே ஜான்சிலேருந்து 2 hours ஆக்ராவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜான்சிலேருந்து இப்போ கிளம்புறோம். நான் கிளம்பும் போது லைட்டாக தூள ஆரம்பிச்சு, இப்போ மழை தூள ஆகி முடிக்குது.
டைம் மணி 12 மணி ஆகுது. நீ இது போட்டு ரூட் போடுற. நல்லா வானம் மூடி நிற்குது, ஃபுல்லா க்ளவுட்ஸ். அவர் ரன்னிங்மா ரன்னிங்ல போற நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டா? 02 லாஸ்ட் 02. நம்ம ஆர்ச்சா கேட்டுடைய என்ட்ரன்ஸில் இருக்கோம். இந்த இடத்துல டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் அண்ட் டிக்கெட் கவுண்டர். இது இந்தியன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே டிக்கெட் கவுண்டர் இது என்ட்ரி இந்த இதெல்லாம் இருக்குது. உள்ள ஆ உள்ள டெம்பிள்லாம் கூட இருக்குது. இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது? இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற மேப்பு இப்போ பாருங்க. நாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறோம். உள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டால் இது எல்லாத்தையும் போய் பார்க்க முடியும். இப்போ நாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து சைக்கிளிங் பண்ணிட்டு போகிறதுக்கான வழி இது. இதை பாருங்கள், சைக்கிளிங் அட்வென்ச்சர்னு போட்டிருக்காங்க பாருங்கள். சைக்கிளும் ரெண்ட்டு கிடைக்குன்னு போட்டிருக்காங்க, ஆனால் இப்போ எதுவும் கல்லை பார்க்க முடியல. ஸோ இது பார்த்திங்கன்னா வண்டியெலாம் போக முடியும். இந்த வழியில் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் கோட்டையை. அப்படியே இப்படியே ஒரு கிரிவலம் மாதிரி சுற்றிட்டு வந்துடலாம் கோட்டையை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த இது தெரிஞ்சிட்டிங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா சத்ருபுஜ் கோயில். இது பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானுக்காக கட்டப்பட்ட கோயில். இது பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்குது. நம்ம இந்த பக்கம் ஃபோர்ட்டுக்குள்ளே வந்துட்டதுனால அது அப்புறமா முடிஞ்சால் போகலாம். அது இப்போ நம்ம ஆர்ச்சோ ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிறோம். இந்த ஃபோர்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற இடம் மத்திய பிரதேஷுங்க. ஜான்சி கோட்டை இருக்கிறது எல்லாமே உத்தரப்பிரதேஷ். இது பார்த்திங்கன்னா அந்த அந்த மேப்லேயே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வருது. ஆர்ச்சோ ஃபோர்ட் வந்து மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர் மஹால். இது பார்த்திங்கன்னா 1598 வருஷம் கட்டப்பட்டதாக வந்து ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. இந்த இடத்தான பார்த்திங்கன்னா ராஜா மஹால் பற்றி போட்டிருக்காங்க. ராஜா மஹால் பார்த்திங்கன்னா 17th century கட்டப்பட்டதுங்களாம். மழையெல்லாம் பெஞ்சிட்டே இருக்குது, அதிலே தான் போய் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கோட்டைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெத்வா அப்படின்ற ஒரு ஆறு கூட ஓடுங்களாங்க. அதுக்கு ஒட்டின மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ட்டெல்லாம் கட்டியிருக்காங்க. மேலே
கீழே கிரவுண்ட் மாதிரி இருக்குது. திருப்பி நம்ம வந்துருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஜஹாங்கீர் மஹால் தான் வந்திருக்கோம். 16வது செஞ்சுரியில் கட்டப்பட்டது இது. இருட்டா இருக்கு, இங்க படி ஏறி போயிட்டு இங்க மேல இருக்கு டாப் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். இங்க மேல இருந்து பார்த்தா, இந்த கோட்டைக்கு மேல இருந்து பார்த்தா எவ்வளவு பெரிய பறந்து விரிஞ்சு தெரிது பாருங்க அந்த வியூ. அவ்வளவு டாப்ல இருக்கும், நல்லா கொட்டிட்டே இருக்கும் மலை. இந்த கோட்டைக்குள்ள பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண் டெம்பிள் இருக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமருக்கான டெம்பிளும் இருக்கு, அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா சின்னசா சிவனுக்கும் சின்னசா கட்டியிருக்காங்க ஒரு டெம்பிள். அது இப்போ போய் பார்க்கலாம் இருக்கும். அது ஓகே, இப்போ ஆர்ச்சா ஃபோர்த் வரலுக்கு அப்படியே சுத்தி பார்த்தாச்சுங்க, இப்போ கிளம்பலாம். அவுட் சைட் டோர்ல ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த டோர் இருக்கு இல்லைங்களா, இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யானையே உள்ள நுழையிற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த வாசல் அமைப்பு. இந்த டோர்ல எதுக்கு இந்த மாதிரி கூரான முனை கொடுத்துருக்காங்களா, எதிரியுடைய யானை வந்து புஷ் பண்ணாலும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் கொடுத்துருக்காங்க இரும்புல. எத்தனை லிட்டர் பெட்ரோல் அது டேங்க்? 17 லிட்டர். 17ஆ? இது 17. ஆ ஓகே, பெட்ரோல் ஃபுல்லாக இருக்கா? அப்படியா, சரி சரி. ஜான்சி ஸ்பீடு எவ்வளோ எவ்வளோ மெயின்டைன் பண்ணிட்டோம், ஸ்பீடு எவ்வளோ மெயின்டைன் பண்ணிட்டோம்? அப்படியா, ஒரு 100 120 போகலாமா? இந்த டியூப் டயர் பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள் எல்லாம் பஞ்சர் போடுறாங்களே அந்த மாதிரியே வச்சு பஞ்சர் போட்டுக்கிறாங்க பாருங்க. சைக்கிள்ல டியூப் எல்லாம் இந்த டயரை கழட்டாமே போடுவாங்களே அந்த மாதிரி டூ வீலருக்கே போட்டுக்கிற அப்படி இல்லன்னா ஃபுல் டயரையும் கழட்டி அந்த பிரேக் ஷூ இந்த இது ஃபிட்டிங் எல்லாத்தையும் கரெக்டா உட்கார வச்சு அதை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணானா, அதை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணானு போகும்போது ஒரு சின்ன பயம் வேற. ஏதோ விஷால் ப்ரோ பைக்ல தான் பஞ்சர் ஆனது, நல்ல வேலை கரெக்டா டீ குடிக்குமா பார்த்தாச்சு. பாத்தீங்களா
நம்ம இருக்கிறது இந்த பெட் வைசர் பேக் பேசர்ஸ் ஹாஸ்டல். பைக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இங்கே தான் நிப்பாட்டிருக்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்ரா.